விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. கையடக்க தொலைபேசியின் பாவனையானது எங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விடயங்களை கொடுக்கின்றதோ அதே அளவுக்கு பாரிய விளைவுகளையும் எங்களுக்கு எதிர்கொள்ள வைக்கின்றது என்றே சொல்லலாம். பெரியவர்களை விட சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் கையடக்க தொலைபேசியை பாவனை செய்யும் விகிதம் அதிகரித்திருக்கின்றது என்றே சொல்லலாம். சமீப காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் குழந்தைகள் சிறுவர்கள் ஆகிய இருவரும் கையடக்க தொலைபேசியை பாவனை செய்யும் வீதமும் அதனால் ஏற்படும் விளைவுகளை சந்திக்கும் விகிதம் அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறான பிரச்சனைகளை குழந்தைகள் சிறுவர்கள் என இவர்கள் எதிர்கொள்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமானால், பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் இருப்பது, அவர்கள் மேல் அதிகளவு அவதானம் இல்லாமல் இருப்பதுதான் இதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது. வீட்டில் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இருந்தால் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் எதன் மீது அதிகமாக நாட்டமாக இருக்கின்றார்கள், கையடக்க தொலைபேசியை பாவனை செய்யும் போது எந்த விடயத்தை பற்றி அவர்கள் தேடுகின்றார்கள், இப்படி ஏதோ ஒன்றை அவர்களால் கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். ஆனால் காலகட்டத்திற்கு ஏற்றவாறு குடும்ப சூழல் மற்றும் குடும்ப சுமைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் வேலைக்கு செல்லும் காரணத்தினால் பிள்ளைகளுக்கு கையில் கையடக்க தொலைபேசியை வழங்கிவிட்டு ஏதாவது செய்யுங்கள், அம்மா அல்லது அப்பா வீட்டுக்கு வரும் வரையில் நீங்கள் கையடக்க தொலைபேசியோடு இருங்கள் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே பழக்கிவிடுகின்றார்கள். இதன் அடிப்படையில் பிள்ளைகள் சிறு வயது முதல் இந்த கையடக்க தொலைபேசிதான் தங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்து அவர்கள் கையடக்க தொலைபேசி என்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகின்றது. கையடக்க தொலைபேசியில் சிறுவர்கள் குழந்தைகள் என இவர்கள் இருவருமே இணையத்தின் பாவனையை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். உலக அளவில் ஒரு வருட காலத்தில் மட்டும் சுமார் 300 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் ஆன்லைனிலே பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த அறிக்கையானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஸ்காட்லாந்தில் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள்தான் இந்த ஆய்வினை நடத்தி குறித்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 12 மாதங்களில் உலகத்தில் உள்ள குழந்தைகளில் 1/8 ஆன்லைன் மூலமாக பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாகின்றார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. குழந்தைகளை கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோக்களை எடுத்தல், அது மட்டுமல்லாமல் இணையத்தில் அதனை பகிர்தல், ஆபாச உரையாடல்கள் செய்தல் மற்றும் பாலியல் ரீதியான செய்கைகள் செய்வதற்காக வற்புறுத்துதல், டீப் ஃபேக் வீடியோக்கள் மற்றும் படங்களை AI தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கி அவர்களை பிளாக்மெயில் செய்தல், இப்படியாக பல விடயங்களை குழந்தைகள் மீதும் சிறுவர்கள் மீதும் திணிப்பதால் அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், குழந்தைகள் சிறுவர்கள் என கையடக்க தொலைபேசியை பாவித்து இணையத்தின் பாவனையை இவர்கள் அதிகமாக்கியதால் இது உலகளாவிய தொற்று நோயாக பரவி வருகின்றதாக ஆய்வாளர்கள் தற்போது கவலை வெளியிட்டுள்ளார்கள். இதனால் பெற்றோர்களான நீங்கள் உங்கள் குழந்தைகளின் ஒவ்வொரு நடவடிக்கை மீதும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் கையடக்க தொலைபேசியில் இணையத்தின் பாவனையை பயன்படுத்தும் போது எதற்காக பயன்படுத்துகின்றார்கள், என்ன நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், அதனை கட்டுப்படுத்துவதற்கான எத்தனையோ வழிமுறைகள் எல்லாம் வந்திருக்கின்றன, அதனை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை நீங்கள் இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்ற உதவுங்கள்.